Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொலத்தூருக்கு தான் வந்திருக்கோம். சோ ஃபிஷ் ஷாப் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஷாப்போட பேரு ஃப்ளோரான். சோ என்ட்ரன்ஸ்லயே வேற லெவல்ல ஒரு ஃபிஷ் வச்சிருந்தாங்க. ஓ மை காட், அந்த அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தது பார்க்கவே. அது ஸ்விம் பண்றத பார்க்கும்போது நம்ம அப்படியே மெய் மறந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஃபிஷ் இது. ஸோ இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்துட்டு பிளாட்டினம் ஃபின் ஃபைபர். ஸோ இவங்களோட ரேட் வந்து பேர் வந்து 8000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ப்ளஸ் இந்த ஷாப்பில் எனக்கு பர்டிகுலராக பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவங்க வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் ஃபிஷ் பற்றின ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு என்னங்க ஃபேக்ட் இருக்க போகுது, எல்லாமே ஃபிஷ்ஷு தான். வாங்கி வந்து டேங்க்கில் விட்டோம்னா அது ஸ்விம் பண்ணுறதை பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த டிஸ்கஸ் ஃபிஷ்க்கு நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அப்பாட்டக்கர் ஃபிஷ்ஷை பற்றின ஃபேக்ட்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 1, டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் சிக்லெட் ஃபிஷ். ஸோ சிக்லெட் ஃபிஷ்லேயே வந்துட்டு சிக்லெட் ஃபிஷ்னாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபெரோஷியஸாக இருக்கிற ஃபிஷ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அதுலேயே இவங்க வந்து ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு. ஸோ இவங்க வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸ்கூலிங் ஃபிஷ்னா எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஸ்கூலிங் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஃபேக்ட் நம்பர் 2 வந்து டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து அக்வாரியம், டிஸ்கஸ் ஃபிஷ் இஸ் கால்ட் அஸ் கிங் ஆஃப் த அக்வாரியம். ஸோ கிங் ஆஃப் த அக்வாரியம் யாருன்னா டிஸ்கஸ் ஃபிஷ் தான். ஸோ ஃபேக்ட் நம்பர் 3னா, இவங்க எங்கேருந்து ஒரிஜின் ஆனாங்கன்னா அமேசான் ரிவர்லேருந்து ஒரிஜின் ஆனாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் 4, ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நான் டிஸ்கஸ் ஃபிஷ் வளர்க்க போகிறேன் அப்படின்னா நிஜமாவே அது அட்வைசபிள் கிடையாது. பிகாஸ் டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். அவங்களோட தண்ணி வந்து குவாலிட்டி ப்ளஸ் டெம்பரேச்சர் எல்லாமே நம்ம ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். வளர்க்க முடியாதுன்னு இல்லை, பட் ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கஸ் ஃபிஷ் மட்டும் சக்சஸ்ஃபுல்லாக வளர்த்துட்டீங்கன்னா உங்களால் எந்த ஃபிஷ்ஷுமே வளர்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம். ஸோ ஃபேக்ட் நம்பர் 5, ஸோ என்ன தான் இவங்க வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு கூட்டம் கூட்டமாக சுற்றினாலும் இவங்களோட பேரை வந்து இவங்க ரொம்ப பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்களாம். ஸோ ஈவந்தோ இவங்க வந்து கும்பல் கும்பலாக சுற்றினாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி அவங்க ஒரு பேரை தான் செலக்ட் பண்ணி அந்த ஒரு பேர் கூட தான் இருப்பாங்களாம். கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஃபேக்ட் நம்பர் 6 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டிஸ்கஸ் ஃபிஷ் வளர்க்க போறீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி வளர்க்கக்கூடாது. ஸோ அப்படி வளர்க்கவும் கூடாது, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஸோ வாங்கும்பொழுதே பேராக தான் வாங்கணும். 2, 4, 6, 8 அந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் பேராக வாங்கி விட்டீங்கன்னா ஸோ அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ ஃபேக்ட் நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் ஃபிஷ் வந்து கலர் சேஞ்ச் ஆவாங்க. ஸோ எந்த மாதிரி டைமில் கலர் சேஞ்ச் ஆவாங்கன்னா, அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆவாங்களாம். ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்போ ஸ்ட்ரெஸ் ஆவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபிஷ்ஷை வாங்க நீங்கள் தனியாக போட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப தனியாக லோன்லியாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆவாங்களாம். ஸோ அந்த டைமில் அவங்க கலர் சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ எப்பயுமே டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை நீங்கள் தனியாக வாங்கிறது என்கரேஜபிள் கிடையாது. ஸோ ஃபேக்ட் நம்பர் 8, ஃபேக்ட் நம்பர் 8 வந்து மொத்தம் 32 வெரைட்டிஸ் ஆஃப் டிஸ்கஸ் ஃபிஷ் இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் யாருன்னா ரெட் டர்க்கிஷ் டிஸ்கஸ் ஃபிஷ். ஸோ இவங்களோட ரேட் வந்து 50,000 ஸ்டார்ட் ஆகுதா. ஸோ டிஸ்கஸ் ஃபிஷ்ஷில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இவங்க தான். ஸோ ஓகே, ஃபேக்ட் நம்பர் 9, அவங்க ஒரு நல்ல லவ்வர் மட்டும் கிடையாது, தே ஆர் நாட் அ குட் லவ்வர்ஸ், தே ஆர் குட் கேரிங் அண்ட் ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ். அதாவது என்னென்னா, இப்போது நம்ம டாகு கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி போடும், அதோட குட்டிங்களுக்கு வந்து பால் கொடுத்து வளர்க்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த ஃபிஷ்ஷும் தன்னோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் பொரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட உடம்புல மியூக்கஸ் மாதிரி ஒரு திரவத்தை வந்து செக்ரீட் பண்ணுமா. ஸோ அந்த மியூக்கஸை வந்து தன்னோட குட்டிங்களுக்கு கொடுத்து அது அந்த அந்த குட்டிங்க வந்து அந்த மியூக்கஸை சாப்பிட்டு அதுலேருந்து வர நியூட்ரிஷன்ஸால் அவங்க வளருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக வந்து தன்னோட குட்டிகளை அதுங்க பார்த்து வளர்க்குமா. ஸோ ஃபேக்ட் நம்பர் 10, ஃபீமேல் மட்டும் கிடையாது, மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே சேர்ந்து அதுங்களோட குட்டிங்களை நல்லபடியாக வளர்த்து உருவாக்குவாங்களாம். ஃபேக்ட் நம்பர் 11, ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் வந்து வளர்த்தீங்கன்னா அவங்க வளர்க்குறவங்கள கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு ரூம்குள்ளே வரும்பொழுது அவங்க வந்துட்டு எல்லோரும் கும்பலாக சேர்ந்து உங்களை வந்து வரவேற்பாங்களாம், உங்களை வந்து எதிர்பார்ப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அண்ட் சோஷியலைஸான ஃபிஷ்னா டிஸ்கஸ் ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்ட் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபிஷ் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், பாய்.